ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அணியில் முக்கிய நிர்வாகிகளை தட்டி தூக்கிய எடப்பாடி உற்சாகத்தில் அதிமுக. அதிமுக அதிகாரம் மோதல். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட அதிகார போட்டி காரணமாக மோதல் ஏற்பட்டது. இதனடுத்து டிடிவி தினகரன் சசிகலா என பிரிந்து சென்ற நிலையில் தற்போது ஓ பன்னீர்செல்வமும் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார். அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனடுத்து ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓ பன்னீர்செல்வம் நீதிமன்றங்கள் மூலமாக சட்ட போராட்டம் நடத்துகிறார். தாங்கள் தான் உண்மையான அதிமுக என கூறி வருகிறார். இதனையடுத்து தமிழகம் மட்டுமல்லாமல் கர்நாடக மாநிலத்திலும் தங்கள் அணி நிர்வாகிகளை ஓபிஎஸ் நியமித்துள்ளார். திருச்சியில் மிகப்பெரிய அளவில் மாநாடு நடத்தவும் தொண்டர்களை சந்திக்கும் வகையில் சுற்றுப்பயணமும் மேற்கொள்ள உள்ளார் ஓபிஎஸ் திட்டமிட்டுள்ளார். அதேபோல அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை தொடங்கி நடத்தி வந்து வருகிறார். இந்த அணியின் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் முக்கிய நிர்வாகிகள் உள்ளனர். எனவே அந்த அணியில் இருக்கும் நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை இணைக்கும் பணியில் மாவட்ட நிர்வாகிகள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். தற்போது அதிமுக தலைமை அலுவலகம் சார்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் கிட்டத்தட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஒன்றிய செயலாளர் திரு ஆர் செந்தில்குமார், பரமக்குடி தெற்கு நகர செயலாளர் திரு எம் உமா மகேஸ்வரன், போகலூர் ஒன்றிய செயலாளர் திரு கே ராஜாராம் பாண்டியன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய அளவிலான நிர்வாகிகள் இணைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதேபோலவே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருந்த திரு பி கடலவாடி வடக்கு ஒன்றிய சண்முக பாண்டியனும், கடலாடி தெற்கு செயலாளர் ஒன்றிய செயலாளர் திரு எம் சத்யமூர்த்தி ஆகியோரும் ஆக மொத்தம் 50 பேரும் நேரு சந்தித்து தங்களை கழகத்தின் அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போதைக்கு பன்னீர்செல்வம், அதனை தொடர்ந்து தினகரன், இவங்கள்ட்ட இருக்க நிர்வாகிகள் எல்லாவற்றையும் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த நிலைமை நீடித்துக் கொண்டே இருக்கிறதால் இருவருக்கும் கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா கழக நிர்வாகிகள் அமைச்சரும் யாருமே இருக்காமல் போயிருவார்கள். இதே மாதிரி ஆசை செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.